ஹாய், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அன்பாக்சிங் தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொடக்ட் தான் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபி ஸ்டிக் ட்ரைபாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செல்ஃபி மட்டும் எடுக்க முடியாது, ட்ரைபாடாக யூஸ் பண்ணலாம். இதை வந்து அதாவது அதுக்கு பேர் தான் செல்ஃபி ஸ்டிக்கு ட்ரைபாடு. என்ன ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா, வீகூல்ன்ற ஒரு ப்ராண்ட் இருக்கும், உங்களுக்கே தெரியும். அந்த வீகூல்ன்றது ஒரு ப்ராண்டு, இது கொஞ்சம் பாப்புலரான ப்ராண்ட் தான் இந்த வீக்குன்றது. அந்த ப்ராண்டில் தான் நம்ம செல்ஃபி ஸ்டிக் ட்ரைபேட் வாங்கியிருக்கோம். அந்த ப்ராண்டில் நிறையா இருக்குது, S4, S5, S6 அப்படின்னு இருக்குது. நம்ம வாங்கியிருக்குது பார்த்தீங்கன்னா S4 வாங்கியிருக்கோம். நம்ம வாங்கியிருக்குது S4 வாங்கியிருக்கோம். S4 செல்ஃபி ஸ்டிக் ட்ரைபேட். இதை ஓப்பன் பண்ணுவோமா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா கேபிள், சார்ஜிங்காக டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த செல்ஃபி ஸ்டிக் ட்ரைபாடு. இது வந்து ரிமோட்டு, இது தனியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லை, ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணக்கூடிய ரிமோட்டு. ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி ஷட்டர் பட்டன் ஆனு ஆஃப், ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணால் மட்டும் தான் யூஸ் ஆகும். இது ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது, அதாவது வீடியோ எடுக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் வீடியோ எடுக்குன்னா இது ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கான ரிமோட் இதில் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு இருட்டில் எடுக்கிறீங்கன்னா அதுக்கான லைட்டு, இந்த லைட்டு பாருங்கள். இந்த லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஒரு பட்டன் இருக்கும், அதில் ஆன் பண்ணலாம். இப்படி ப்ரெஸ் பண்ணி ஆன் ஆகிடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு கலரில் கொடுத்துருக்காங்க. மூணு கலருக்குமே ரெண்டு டோன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது ரெண்டு வித ஷேடு மாரி வரும். இது ஒரு ஷேடா, அப்புறம் இது கொஞ்சம் ஷேடா, இது ஒரு, இப்போ பாருங்கள், இது ஒரு கலர், இது ஒரு ஷேடா, இதுக்கு ஒரு ஷேடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கலர், இது ஒரு ஷேடில் இருக்குதா? கிட்டத்தட்ட 6 ஷேடு இருக்கும். ஒவ்வொரு கலருக்கும் ரெண்டு டோன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 6 ஷேடு வரும், மூணு கலர் மொத்தம். நீங்கள் இதே ப்ரெஸ் பண்ண ஆஃப் ஆகிடும். இது மேலே இருக்குங்களா, இந்த பட்டன் இருக்குது, சின்னதாக பட்டன் மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன் பண்ணால் இது கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகிடும். கிட்டத்தட்ட மூணு கலர் இருக்கும். இது ஒரு கலரு, இது ஒரு கலரு, இது ஒரு கலர், மூணு கலர். ஒவ்வொரு கலர்லேயும் ரெண்டு வித டோன் இருக்கும். கிட்டத்தட்ட 6 ஷேடு வரும் உங்களுக்கு. இது வந்து நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. இதனுடைய லைட் வந்து ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு ரொம்ப இருட்டாக இருக்குது, எதுவுமே சோர்ஸ் இல்லை, அந்த லைட் சோர்ஸ் இல்லை அப்படின்னு போது யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதானே தவிர நீங்கள் ரொம்ப ஒரு பளிச்சுன்னெலாம் எதிர்பார்க்க முடியும். இந்த லைட்டு சுத்தமாக இல்லை, இருட்டாக இருக்கும்போது நமக்கு ஒரு சோர்ஸ் வேணும் இல்லையா லைட்டு, அதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லைட்டை ரொம்ப பவரெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இந்த லைட்டை வேணாம்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இதை சார்ஜ், இந்த லைட்டை சார்ஜ் பண்ணி இங்கே யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த யூஎஸ்பி யூஸ் பண்ணி இதை சார்ஜ் பண்ணிக்கலாம் இங்கே மேலே. சரி, அதுக்கப்புறம் ஒரு நம்ம அதுக்கப்புறம் இதை நீங்கள் இழுக்கலாம். இதுதான் நம்ம ஃபோன் வைக்கக்கூட ஸ்டாண்டு. நீங்கள் ஃபோன் வைக்கலாம் இதில். இதுதான் அந்த ஃபோன் வைக்கக்கூட ஸ்டாண்டு, ஃபோன் கிளிப்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்படி இழுத்துட்டு நீங்கள் ஃபோனை செட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோனுக்கான இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வெறியும், இவ்வளோ தூரம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். செல்ஃபி எடுக்கினா நீங்கள் இவ்வளோ தூரம் வச்சு நீங்கள் செல்ஃபி எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட எத்தனை மீட்டர் சொல்கிறாங்கன்னா 10 மீட்டர் சொல்கிறாங்க. இது வந்து அலுமினியம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இது செல்ஃபி மட்டும் இல்லை, நான் ட்ரைபாடும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை இப்படி வச்சு ட்ரைபாடும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஹைட்டுக்கு வச்சுட்டு ட்ரைபாடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோனை நான் இப்படி செட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நீங்கள் இழுக்கணும், இதில் வச்சுட்டு இழுதாச்சா, இதுதான் ஃபோன் செட் பண்ணுறது, ஃபோனோட கிளிப்பு இது. இப்படி தான் நீங்கள் ஃபோனை செட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் இந்த பொசிஷன்லேயே எடுக்கலாம். இப்படி நீங்கள் வெர்டிகலாக எடுக்கனாலும் எடுக்கலாம், இந்த பொசிஷன்லேயே வச்சுருக்கலாம், ரெண்டு பொசிஷன்லேயும் வச்சுருக்கலாம். நீங்கள் ஃபோனை ஹரிசாண்டல் மட்டும் இல்லை, இப்படி இந்த வெர்டிகல் பொசிஷன்லேயும் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் வேணும்னா.
கிட்டத்தட்ட இது வந்து இது அலுமினியம்னு சொல்கிறாங்க, இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, இது அலுமினியம்னு சொல்கிறாங்க. இவன்னா இப்படியும் இதை வந்து ட்ரைபாடாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா உங்களுக்கு என்ன ஹைட்டுக்கு தேவையோ ஹைட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 10 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு என்ன ஹைட்டு தேவையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைட் ஆன் பண்ணி கேட்குற பாருங்க, லைட் தான் ஆன் பண்ணியாச்சு நம்ம. லைட் காட்டுற பாருங்க, இதான் அந்த லைட்டு திருப்பி காட்டுறவங்களுக்கு. இது ஆன் பண்ணுறோம். இது ஒரு இது லைட்டு, இதில் இன்னொரு ஷேடு, அப்புறம் இது ஒரு லைட்டு, இதில் ஒரு இன்னொரு ஷேடு வரும், அப்புறம் இருக்க இன்னொரு லைட் வரும் பாருங்க. மூணு வித லைட்டு, ரெண்டு மூணு ஒன்றுல ரெண்டு ஷேடு வரும் லைட்டு. இது உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் உங்கள் என்ன ஹைட்டு தேவையோ அதுக்கு தகுந்த எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதிகபட்சம் 10 மீட்ரு. நீங்கள் செல்ஃபி எடுக்கணுமா, அதையும் இப்படி வளைச்சிட்டா இப்படி எடுத்துக்கலாம். செல்ஃபி எடுக்கணுமா இவ்வளோ தூரம். ட்ரைபாட் யூஸ் பண்ணால் ட்ரைபாடு நீங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். வேணாம் லைட்டி நம்ம ஒரு காம்பாக்டாக தான் இருக்குது. இது வந்து ஒரு நல்லா காம்பேக்ட் தான். நீங்கள் ஒரு பேக்லேயோ, ஏன் இன்கேஸ் நீங்கள் பாக்கெட்டில் கூட இதை யூஸ் அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம் பாருங்கள். காம்பாக்டாக தான் இருக்குது, பாக்கெட்டில் கூட நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். இது பாக்கெட்டில் கூட நீங்கள் இதை ஃபிட் பண்ணிக்கலாம். இதனோட வெயிட் வந்து 165 கிராம் தான் சொல்கிறாங்க. இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 165 கிராம் தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 சென்டிமீட்டர் அகலம் உள்ள எல்லா ஃபோனையும் இதில் வைக்கலான்றாங்க. அதாவது இந்த இது இருக்குது ஃபோன் கிளிப் இருக்குது இல்லையா, 7 சென்டிமீட்டர் அகலம் உள்ள எல்லா ஃபோனையும் வந்து இதில் வைக்கலான்னு சொல்கிறாங்க. 7 சென்டிமீட்டர் இல்லை அகலம் உள்ள எல்லா ஃபோனையும் இதில் வைக்கலான்னு சொல்கிறாங்க. வெயிட் வந்து 165 கிராம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்படி பிடிக்கும்போது பெருசாக வெயிட்டாக தெரில. நம்ம செல்ஃபி ஸ்டிக்காக இப்படி எடுத்தோன்னு வச்சிங்களேன், ஃபோன் வர வச்சேன்னு வச்சிங்களேன், அப்போ வெயிட்டாக தெரியுது. இதில் ரெயின் பண்ண அப்போ நமக்கு பேலன்ஸ் கொஞ்சம் வெயிட்டாக தான் தெரியுது. ஒரு ஃபீல் பண்ணுறோம், ஒரு வெயிட்டாக இருக்குது. இப்படி இப்படி பண்ணும்போது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது நம்ம. ஆனால் இப்படி வெயிட்டு தெரில, இப்படி வெறும் சும்மாடி இப்படி ஹோல்ட் பண்ண வெயிட்டு தெரில. ஏன்னா இது நீட்டாக போதா, அப்போ நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறது வெயிட்டாக தெரியுது. கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் வெயிட்டாக தெரியுது. இப்படி சாதாரணமாக பிடிக்கும், வெயிட்டு தெரில, வெயிட்டு தெரில. 165 கிராம் சொல்கிறாங்க இதனுடைய வெயிட்டு. 7 சென்டிமீட்டர் வித்து உள்ள ஃபோன் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோன் கிளிப்பில் வந்து 7 சென்டிமீட்டர் முடி இந்த அந்த அளவுக்கு அகலம் உள்ள ஃபோனை நான் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி அது வந்து 10 மீட்டர்ஸ் சொல்கிறாங்க. அப்புறம் என்னது அது வந்து அடியில் வந்து ட்ரைபாடாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் மூணு கலர்ஸ். இந்த எல்இடி லைட் வந்து மூணு கலர், ஒவ்வொரு கலர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 டோன் வரும். மூணு கலர் கிட்டத்தட்ட 6 ஷேடு. சார்ஜிங் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் இதுக்கு, இவ்வளோ தான். இதோட மாடலில் வந்து செல்ஃபி S4 வீகூல் பிராண்ட். அதில் வந்து S4, இதில் நிறையா S5 இருக்குது, S6 இருக்குது, S3 இருக்குது, இப்படி போயிட்டு இருக்கு. இது வந்து S4. நீங்கள் யாருக்காவது எனக்கு இதேமாரி ஒரு செல்ஃபி ஸ்டிக் ட்ரைபேட், செல்ஃபி ஸ்டிக் ட்ரைபேட் வந்து நல்ல ஒரு செல்ஃபி ஸ்டிக் ட்ரைபேடாக வாங்கணும், ஒரு பட்ஜெட்டில் ஒரு வாங்கினுச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1300 வருது. நம்ம ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1300 வருது. நீங்கள் வாங்கினாலும் அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வாங்கினா அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட இதனுடைய இந்த செல்ஃபி ஸ்டிக் ட்ரைபாட் வீடியோ முடியுது. கண்டிப்பாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது முடியும். பாய் பாய்.